வெல்கம் டு ட்ரிபிள் ஏ குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா மாதுளம்பழம் ஜூஸ். பொதுவாக இந்த மாதுளம்பழம் ஜூஸ் வந்துட்டு மாதுளம் பழமாக இருந்தாலுமே இந்த நிறைய சின்ன குழந்தைங்களாம் அதிகமாக இதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அது பிச்சு சாப்பிட்ணும் அப்படின்ட்டு ரொம்ப டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படி சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஜூஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, அவங்க ஹெல்த்துக்கும் ரொம்பவும் நல்லது. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நான் வந்துட்டு ரெண்டு மாதுளம்பழத்தை நல்ல தோலையெல்லாம் நல்லா உரித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க வந்துட்டு அடிக்கடி மாதுளம்பழம் ஜூஸ் வந்து போட்டு குடிங்க. அவங்க உடலுக்கு வந்து ரொம்பவே நல்லது, ஹெல்த்துக்கும் ரொம்பவும் நல்லது. இப்போ எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கிறேன். இதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாதுளம்பழம் அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அடுத்து இதில் வந்துட்டு நம்ம வந்து பால் சேர்த்துக்க போகிறோம். பால் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க இப்படி கூடயுமே நீங்கள் வெறும் ஜூஸாக நீங்கள் அடித்து குடிக்கலாம். பால் நீங்கள் சேர்ப்பீங்க அப்படின்னா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. ஒரு டம்ளர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். பொதுவாக குழந்தைங்களுக்கெலாம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்பவும் நல்லது. இப்போ நான் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர் சுகர் வந்து சேர்க்க மாட்டிங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட நீங்கள் குடிக்கலாம். ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இப்போது இதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன், அதுக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்திருக்கேன். அதுக்குள்ள இந்த ஜூஸை வந்து சேர்த்துட்டு இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஜூஸ் வந்து ரெடி ஆகிட்டு. நிறைய பேர் இதில் வந்து ஐஸ் க்யூப்ஸ்லாம் ஆட் பண்ணி சேர்த்துப்பாங்க, அப்படி சேர்க்க விருப்பம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கெலாம் நல்ல கூலிங்காக கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வந்து இப்படி நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் அதுக்கு மேலே வந்துட்டு நான் கொஞ்சமாக அந்த மாதுளம்பழத்தை ஆட் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான், ஜூஸ் ரெடி ஆகிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.